ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் படைத்த எங்கள் அன்புள்ள தேவனே, உங்களுடைய சிருஷ்டிப்பின் மேல் அன்பு காட்டி ஆதரித்து வழிநடத்தி வருகிற உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்மை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். 1908 ஏப்ரல் மாதம் 1 சாமுவேல் மாஸ்லோ, ரோஸ் மாஸ்லோ என்கிற தம்பதியருக்கு நியூயார்க் நகரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த ஆண் குழந்தைக்கு அவர்கள் ஆப்ரஹாம் என்று பெயர் வைத்தார்கள். இவர்கள் ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவுக்கு குடியேறிய யூதர்கள். அவ்வளவுக்கு வசதி கிடையாது. ஆப்ரஹாமுக்கு பிறகு அவர்களுக்கு 6 குழந்தைகள் பிறந்தன. ஏழ்மையில் இருந்த காரணத்தினால் மற்ற அநேக குழந்தைகளுக்கு கிடைத்த வசதிகள் ஆப்ரஹாமுக்கு கிடைக்கவில்லை. அது போதாதென்று பெற்றோரும் இவரிடத்தில் அன்பாக இல்லை. பல சமயங்களில் ஆப்ரஹாமுடைய அப்பா இவரை கண்டபடி திட்டிவிடுவார். அவருடைய திட்டுதலை கேட்டு தன்மேல் எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லாமல் ஆப்ரஹாம் வளரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. என்னால் உலகத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னால் அப்பாவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற நினைப்பிலேயே அவர் வளர்ந்தார். அவருடைய அம்மாவும் கூட ஒரு சுயநலவாதி தான், மிகவும் கொடூரமான பெண் என்று கூட சொல்லலாம். தன் பிள்ளைகளிடத்தில் அன்பையோ அக்கறையோ அவள் காட்டியதே இல்லை. அவர் வாழ்ந்த பகுதி பல கலாச்சார மக்கள் வாழ்ந்த பகுதியாக இருந்தது. அவர்களுக்கு மத்தியில் யூத குடும்பம் என்று இந்த ஒரு குடும்பம்தான் இருந்தது. எனவே சிறுவனாக அவர் வெளியே சென்று விளையாடச் செல்லும்போது அவருக்கு நல வரவேற்பு கிடைக்கவில்லை. மற்றவர்களால் இவர் ஒதுக்கப்பட்டார். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு குழந்தை வளர்ந்தால் என்ன செய்யும் நினைக்கிறீர்கள்? பலர் சமூக விரோதிகளாக மாறிவிடுகிறார்கள். குடும்பத்தில் அன்பு இல்லை, சமுதாயத்தில் அன்பு இல்லை, இந்த சமுதாயத்தை பழிவாங்க வேண்டும் என்று சமூக விரோதிகளாக அநேகர் மாறிவிடுகிறார்கள். ஆனால் எல்லோரும் அப்படி இல்லை என்பதற்கு இந்த ஆப்ரஹாம் ஒரு சாட்சியாக இருக்கிறார். எல்லோராலும் ஒதுக்கப்பட்டதினால் தன்னுடைய நேரத்தை அங்கே இருந்த நூலகத்தில் கழித்தார். புத்தகங்கள் வாசிப்பது அவருடைய பொழுதுபோக்காக மாறியது. அது பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கைக்கு மிகவும் உதவி செய்தது. தன்னுடைய அப்பா தன்னை கொடூரமாக நடத்திய போதிலும் தன்னுடைய அப்பாவை திருப்தி செய்வதற்காக கல்லூரிக்கு சென்றபோது சட்டம் படிப்பதற்கு அவர் முயற்சி செய்தார். அதில் அவருக்கு விருப்பம் இல்லை. அதில் ஆர்வம் இல்லாதிருந்த போதிலும் அப்பாவை திருப்திப்படுத்துவதற்காக சட்டம் படிப்பதற்கு தீர்மானித்தார். ஆனால் சில மாதங்களிலே ஒன்று புரிந்து கொண்டார். சட்டம் அவருக்கு ஒத்துவரக்கூடிய ஒரு பாடம் இல்லை என்பதை புரிந்து கொண்டதினாலே அதை விட்டுவிட்டு மனோதத்துவம் படிக்க ஆரம்பித்தார். மனதத்துவத்தில் மனிதநல மனோதத்துவம் என்கிற ஒரு துறை, ஒரு பிரிவு தோன்றுவதற்கு காரணமானவர் இந்த ஆப்ரஹாம் மாஸ்லோ என்று சொல்கிறார்கள். மாஸ்லோவின் தேவைகள் ஏணி என்று ஒரு படம் ஒன்று இவர் வரைந்தார். இதை பிரமிட் ரூபத்திலும் வரையலாம், முக்கோண ரூபத்திலும் வரையலாம். இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். மனிதனுடைய தேவைகள் எப்படி இருக்கின்றன என்பதை அடிப்படையாக வைத்து இந்த படத்தை அவர் வரைந்தார். மனிதனுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கின்றன. இந்த தேவைகளை அவன் சந்திக்கும் விதம் அடியிலிருந்து துவங்குகிறது என்று சொல்கிறார். இந்த முக்கோணத்தில் அடியில் உடலின் தேவைகள் என்று தமிழில் எழுதியிருக்கிறார். முதலாவதாக மனிதனுடைய உடலுக்கு என்ன தேவை என்பதைத்தான் மனிதன் தீர்த்து கொள்வதற்கு ஆசைப்படுவான். அதில் உணவு, தண்ணீர், உடை போன்றவைகள் அடங்கும். அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டால்தான் அவன் அடுத்த தேவையை குறித்து யோசிப்பான் என்று சொல்கிறார்கள். இவருடைய இந்த தத்துவத்தின்படி 5 பிரிவுகளாக இந்த தேவைகளை அவர் பிரித்திருக்கிறார். உடலின் தேவைகள் முதலாவது, அதன் பின் 2 பாதுகாப்பு தேவைகள். அவன் பத்திரமாக வாழ வேண்டும், தீயவர்களிடமிருந்து, தீய சக்திகளிடமிருந்து,
அவன் பாதுகாப்போடு வாழ வேண்டும். காற்று, புயல், மழை போன்றவற்றிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த தேவைகளை குறித்து அவன் எப்போது யோசிக்கிறான் என்று அவர் சொல்கிறார் என்றால், உடலின் தேவைகளாகிய உணவு போன்றவை கவனிக்கப்பட்ட பிறகுதான் இதை குறித்து அவன் யோசிக்கிறான் என்று சொல்கிறார். அதன் பிறகு அன்பை குறித்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள். மற்றவர்கள் தங்களை நேசிக்க வேண்டும், தங்களிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதன் பிறகு மதிப்பு, மற்றவர்கள் தங்களை மதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். கடைசியிலே அவர்கள் தன் நிலையை உணர்கிறார்கள். தான் யார் என்பதையும், தன் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதையும், எதற்காக தான் வாழ வேண்டும் என்பதையும் அவர்கள் யோசிக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். இந்த ஐந்து தேவைகளையும் இன்னும் சிலர் மூன்றாக பிரித்து அடிப்படை தேவைகள் என்கிற பகுதியிலே உடலின் தேவைகளையும் பாதுகாப்பையும் வைக்கிறார்கள். மனதின் தேவைகள் என்பதிலே அன்பையும் மதிப்பையும் வைக்கிறார்கள். ஆத்ம தேவைகள் என்பதிலே தன்னிலை உணர்தலை வைக்கிறார்கள். இந்த மூன்று விதமான அடிப்படை, மனது, ஆத்ம தேவைகளின் அடிப்படையில் இன்றைக்கான பாடத்தை நாம் படிக்கப் போகிறோம். இந்த தேவைகளை சந்திப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் முயற்சி எடுக்கிறான். எந்த விதத்தில் அவன் எடுக்கிற முயற்சி அவனுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தரும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் அவன் உயரமான இடத்தில் இருக்கிறான் என்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு பிறகும் இன்னொரு உலகம் இருக்கிறதுனால அந்த உலகத்தில் வாழ தகுதியுடையவனாக அவன் மாறுகிறானா இல்லையா என்பதை வைத்து தான் அவன் வெற்றி அடைந்திருக்கிறானா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். சிலர் இந்த உலகத்தில் வெற்றி அடைந்திருப்பது போல தெரியலாம், ஆனால் மறு உலகத்தை அவர்கள் அடையவில்லை என்றால் இவருடைய வாழ்க்கை மிக மிக குறுகியதாக ஆகிவிடுகிறது. அதனால் உண்மையான வெற்றி என்பது நாம் மறு உலகத்திற்கு தகுதிப்படக்கூடிய அளவிற்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோமா இல்லையா என்பதை சார்ந்து தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியுமா என்றால் வாழ முடியும் என்பதை காட்டவே தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். அவர் வனாந்தரத்தில் இருந்தபோது அவருக்கு வந்த சோதனைகள் நாம் இந்த சோதனைகளை வெற்றி அடைய முடியும் என்பதை காட்டக்கூடியதாக மாத்திரமல்ல, அந்த வெற்றியை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் காட்டுகிறதாக இருக்கிறது. பாடப்புத்தகத்தில் சிலருடைய மேற்கோள் தந்திருக்கிறார்கள். கவிஞர் தாமஸ் ஸ்டீம்ஸ் எலியட், டிஎஸ் எலியட் என்று சொல்வார்கள். அவர் எழுதியிருக்கிற ஒரு கவிதையில் இவர் அவர் சொல்லுகிறார், உலகம் சுற்றுகிறது, உலகம் மாறுகிறது, ஆனால் ஒரு விஷயம் மாறுவதில்லை. என் வாழ்நாள் முழுவதிலும் அந்த விஷயம் மாறவில்லை. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கிற ஓயாத போராட்டம் தான் அது என்று சொல்கிறார். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய தேவைகளை நாம் சந்திப்பதற்கு நன்மையான வழியில் முயற்சிக்கிறோமா தீமையான வழியில் முயற்சிக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி. இதை வேத அறிஞர்கள் தான் உணர்ந்திருக்கிறார்கள் என்று இல்லை, உலகில் இருக்கிற நாத்திகர்கள் கூட இதை உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு நாத்திகருடைய மேற்கோளையும் பாடத்தில் தந்திருக்கிறார்கள். நாத்திகர்கள் சொல்லுவதையெல்லாம் நாம் படிக்க வேண்டுமா என்று ஒரு சிலர் கேட்கலாம். நாத்திகர்களும் இதை புரிந்திருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த மேற்கோள் காட்டப்படுகிறது என்று நாத்திகர்களை முக்கியப்படுத்துவதற்காக இல்லை. பவுலும் கூட ஏதென்ஸ் பட்டணத்தில் பேசிய போது பிற கவிஞர்கள் எழுதியிருந்ததை மேற்கோள் காட்டுகிறார் அல்லவா, அதுபோல் நம்முடைய பாடப்புத்தகத்திலும் அவர் அருமையான மேற்கோளை கொடுத்திருக்கிறார்கள். ஜெர்மனி சேர்ந்த நாத்திகர் ஒருவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார், நாம் ஒரு முடிவுக்கு வருவோம், நல்லது கெட்டது, நன்மை தீமை எனும் இரண்டு எதிர்ப்படையான விஷயங்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக பூமியில் ஒரு மோசமான யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. நன்மைக்கும் தீமைக்கும் யுத்தம் நிகழ்கிறது என்பதை இந்த உலகத்தின் மக்களும் கடவுளை நம்பாத மக்களும் கூட கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த யுத்தம் உலகத்தில் மாத்திரமல்ல நமக்குள்ளும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் இருக்கும் இடத்திலேயே நம்மை வீழ்த்தும்படி வெவ்வேறு வடிவிலும் உருவிலும் நிறத்திலும் பாணியிலும் சோதனைகள் வருகின்றன. ஒருவருக்கு சோதனையாக அமையும் ஒன்று இன்னொருவரை சோதிக்க முடியாததாக இருக்கலாம். அதாவது எனக்கு வருகிற சோதனை உங்களுக்கு சோதனையாக இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு வருகிற சோதனை எனக்கு சோதனையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சோதனைகள் வருகின்றன, வெவ்வேறு உருவங்களில் வருகின்றன. அந்த சோதனைகளை நாம் எப்படி சந்திக்கப் போகிறோம், அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்கான வருகிற சோதனைகளை நாம் எப்படி சந்திக்கப் போகிறோம், மனதின் தேவைகளை சந்திப்பதற்காக வருகிற சோதனைகளை நாம் எப்படி சந்திக்கப் போகிறோம்
ஆத்ம தேவைகளை சந்திப்பதற்கான சோதனைகளிலே நாம் எப்படி சந்திக்கப் போகிறோம்? நாம் அந்த சோதனைகளை வெல்ல வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இயேசுவின் வாழ்க்கையை நமக்கு காட்டுகிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று இயேசு ஒருமுறை குறிப்பிட்டார். சகேயுவின் வீட்டிலே இருந்தபோது, சகேயுவே எல்லோரும் நல்லவன் இல்லை இவன் தீயவன் என்று ஒதுக்கிற சமயத்தில் அவர் இல்லை இல்லை இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டார். இழந்து போனது என்பது தொலைந்து போனது, அவரிடத்திலிருந்து தொலைந்து போனது, அவரால் இழந்து போனது, அவரால் இழக்கப்பட்ட ஒன்று. நாம் மனித இனம், அந்த மனித இனத்தை மீட்பதற்காகவே இயேசு வந்தார். அவர் எப்படியெல்லாம் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறார் என்பதை இயேசுவுக்கு வந்த சோதனைகள் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அடிப்படை தேவைகளை சந்திக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அடிப்படை தேவைகள் என்று சொல்லும்போது நம்முடைய சரீரத்தின் தேவைகள், சரீரத்தை பாதுகாத்து கொள்வதற்காக நாம் எடுக்கிற முயற்சிகள், இவை அனைத்திலும் நாம் சரியான விதத்தில் செயல்படுகிறோமா தவறான விதத்தில் செயல்படுகிறோமா என்பது நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறப்போகிறோம் என்பதை காட்டுகிறது. இயேசுவானவர் பூமியில் மனிதராக வந்திருந்த சமயத்தில் யோவான் ஸ்நானன் இவ்வாறு பிரசங்கித்ததாக வேதாகமம் சொல்கிறது. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். மத்தேயு 3:1-2. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணிய அவன் யார் என்பதையும் அவனுடைய வேலை என்ன என்பதையும் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக நாம் பார்க்கிறோம். அதை மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்திலும் குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டு என்று ஏசாய தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே என்று மத்தேயு குறிப்பிடுகிறார். மத்தேயு 3:3. கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ண வந்தவன், கர்த்தருடைய பிரசன்னம் மக்கள் மத்தியிலே இருக்க தகுந்த விதத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாதையை அங்கே உருவாக்குவதற்காக தேவன் யோவான்ஸ்தானனை முன்னராக அனுப்புகிறார். அவர் சென்ற பாதை நாம் அனைவரும் செல்ல வேண்டிய பாதை. அவர் ஏற்படுத்திய அந்த பாதையை அறிந்து கொள்கிறவர்கள்தான் இந்த உலகத்தில் வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும். அவருடைய பாதை எத்தகையது என்பதைத்தான் வனாந்தரத்தில் அவர் அடைந்த சோதனைகள் மூலமாக நாம் கண்டுகொள்கிறோம். நாம் அதை புரிந்து கொண்டோம் என்றால் இந்த பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றியும் தீர்க்க தரிசனத்தில் நாம் பார்க்கிறோம். இதோ நான் அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன், பூமியின் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் அவர் ஒன்றாக கூட்டி சேர்க்கப் போகிறார். அப்படி வருகிறவர்களில் எப்படிப்பட்டவர்களெல்லாம் இருப்பார்களாம்? குருடரும் சப்பானிகளும் கற்பவதிகளும் பிள்ளைத்தாய்ச்சிகளும் கூட அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்கிறார். வருகிறவர்கள் குருடர்களாக இருக்கலாம், சப்பானிகளாக இருக்கலாம், கற்பவதிகளாக இருக்கலாம், பிள்ளைத்தாய்ச்சிகளாக இருக்கலாம். என்ன சொல்ல வருகிறார்? இவர்களெல்லாம் பிரயாணத்தை எளிதாக மேற்கொள்ள முடியாதவர்கள். பிரயாணம் அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். கண் தெரியாததுனால அவர்கள் பாதையை தெரியாமல் தடுமாறி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கால் விளங்காமல் இருப்பதனால சப்பானிகளால் ஒழுங்காக நடக்க முடியாது. கர்ப்பவதிகள் வயிற்றில் தங்கள் குழந்தையை சுமந்து கொண்டு நடப்பது கஷ்டம். பிள்ளைத்தாய்ச்சிகள் கையில் குழந்தையை வைத்து கொண்டு நடப்பது கஷ்டம். ஆனால் இவர்களும் கூட இந்த பாதையில் வரப்போகிறார்கள். ஏன் அந்த பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்கும் என்பதை பற்றி அடுத்த வசனத்தில் எரேமியா சொல்கிறார். எரேமியா 31:9, அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வந்த பாதையிலே, அவர் சென்ற பாதையிலே நாம் நடப்போம் என்றால் அது இடராத செம்மையான பாதையாக இருக்கும். அந்த பாதையிலே குருடரும் இடராமல் செல்லலாம், சப்பானிகளும் இடராமல் செல்லலாம், கற்பவதிகளும் இடராமல் செல்லலாம், பிள்ளைத்தாய்ச்சிகளும் இடராமல் செல்லலாம். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், அவர் காட்டிய பாதையில் நீங்கள் செல்ல தீர்மானித்தால் அது இடராத பாதையாக இருக்கும், செம்மையான பாதையாக இருக்கும். அந்த பாதை எப்படிப்பட்டதாக இருந்தது? எகிப்திலிருந்து வந்தவர்கள் வெட்டாந்தரை வழியாக நடந்து சென்றார்கள். ஆனால் இங்கு மனிதர் சுத்திகரிக்கப்படவும் புதிய வாக்குத்தத்த தேசத்திற்காக ஆயத்தப்படவும் இயேசு தண்ணீரில் மூழ்கி வேண்டியிருந்தது என்று பாடப்புத்தகம் ஒரு முக்கியமான கருத்தை சுட்டிக்காட்டுகிறது. அவர்கள் வெட்டாந்தரை வழியாக நடந்தார்கள், இவரோ தண்ணீரில் மூழ்கினார். எதற்காக? நீங்கள் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தீர்மானத்தை,
இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. தண்ணீரில் மூழ்கியது என்பது இறந்து போய் அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. நான் என்கிற சிந்தனை, என்னுடைய திட்டங்கள், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நான் குழிபறித்து புதைத்து விடுவதற்கு அடையாளமாக இந்த தண்ணீரில் அடக்கம் பண்ணப்படுவது அடையாளமாக இருக்கிறது. அதனால் அந்த ஒரு காரியத்தை இயேசுவானவர் செய்தார் என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறிய போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. Mark 1:11, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். ஞானஸ்தானத்தின் மூலமாக தேவனோடு உடன்படிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் பரலோகம் சொல்கிற வார்த்தை இதுதான், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். என தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அந்தஸ்து இந்த உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒன்று பிசாசின் பிள்ளைகளாக அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்போது தேவன் நம்மை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நான் உன்னில் பிரியமாயிருக்கிறேன், உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்கிறார். ஆனால் வழிநடத்துதல் என்பது நாம் நினைக்கிற பிரகாரமாக இல்லாமல் இருக்கலாம். இந்த சத்தம் கேட்டவுடனே என்ன நடந்ததாம்? Mark 1:12 இவர் சொல்கிறது, உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். நேசகுமாரன் என்றால் அவரை ஒரு மாளிகைக்கு அழைத்து சென்றிருக்க வேண்டும். சர்வலோகத்தின் தந்தை, சர்வலோகத்தை படைத்தவர், இவன் என்னுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டார் என்றால் அதற்கு பிறகு வசதியான வாழ்க்கை தானே வந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே மாறி நடக்கிறது, அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். 40 நாள் அங்கே பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் பிசாசினாலே அவர் சோதிக்கப்பட்டார். வனாந்தரத்திற்கு அவர் சென்றபோது 40 நாளும் பிசாசினாலே சோதிக்கப்படுகிறார். தனிமையில் அவர் அங்கே வனாந்தரத்தில் இருந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாமல் இருந்த போதிலும் அதை மறந்து பிசாசோடு அவர் போராட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. உங்களுக்கும் எனக்கும் இதே போன்ற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் இந்த பிரச்சனை வந்ததினால இவர் தேவனை மறந்து விட்டாரா என்றால் இல்லை. ஒன்றை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படித்தான் இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது வாழ்ந்தார். உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காத எந்த தயவும் எந்த வல்லமையும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டுமோ அப்படித்தான் வாழ்ந்தார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், அது எப்படி 40 நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும், இது நடக்கக்கூடிய காரியமா என்றால் நடந்திருக்கிறது, மனிதருக்கும் நடந்திருக்கிறது. 9:9 இவ்வாறு வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். ஒருவர் சொன்னார், அப்பம் சாப்பிடாமல் இருக்கலாம், ஆனால் தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியுமா என்றால் அப்படி ஒருவர் இருந்திருக்கிறார் என்று வேதாகமம் நமக்கு சொல்கிறது. இது மோசேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. மோசே எனும் ஒரு மனிதன், உங்களையும் என்னையும் போன்று பாடுகளுடைய ஒரு மனிதன், 40 நாள் அப்பதமும் தண்ணீரும் அவன் சாப்பிடாமல் குடிக்காமல் என்ன செய்திருக்கிறான், இருந்திருக்கிறான். ஒரு தடவை அல்ல, அடுத்த தடவையும் அதே போல் நிகழ்ந்தது. முதல் தடவை அவர் கற்பலகைகளை பெற்றுக்கொண்டு வந்தபோது இந்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்ததினால அவர் அந்த கற்பலகைகளை உடைத்து போடுகிறார். மறுபடியும் எழுதி தருகிறேன் என்று சொல்லி தேவன் மோசேயை மலைக்கு வர சொல்கிறார். அப்போது என்ன நிகழ்ந்தது? 10:10, நான் முந்தின பிரகாரமாகவே 40 நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தேன் என்று சொல்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய பசியை தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இயேசுவானவர் பசியை தீர்த்து கொள்வதற்கு அந்த வனாந்தரத்தில் வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. எனவே அவர் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தார். அதே போலத்தான் மோசேயும். ஆனால் இந்த இரண்டு பேருமே எப்படி அவர்கள் சாப்பிடாமல் இருக்க முடிந்தது என்ற கேள்விக்கு ஒரே பதில்தான், அவர்கள் வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, மலையில் இருந்தாலும் சரி, தேவனோடு இருந்தார்கள். இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், பசியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். பசியை மாற்றி பசி இல்லாமலேயே கூட உங்களை நடத்துவதற்கு அவரால் முடியும். அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய வல்லவராக தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும்.
அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்றும் மார்க் 1:13 கூறுகிறது. பாதுகாப்பு பிரச்சனையும் அங்கே இருந்தது. ஆனாலும் தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். எனவே அதிசய விதமாக, அற்புதமான விதமாக, வெளி உலகத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து நமக்கு உதவி வர காத்திருக்கிறது. தேவன் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்மை வழிநடத்துவார் என்றால் அவரை குறை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த சூழ்நிலைக்கு நம்மை போகும்படி ஏவுகிற அவருக்கு அந்த பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வழியும் தெரியும். அவரால் முடியாதது என்று எதுவும் இல்லை. அதனால் நாம் முற்றிலுமாக தேவனை நம்பலாம். அந்த 40 நாட்களுக்கு பிறகு அவருக்கு பசி உண்டாகிறது. அப்போது வந்த சோதனையை தான் நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். நீர் தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும். நீர் பசியோடு என இருக்க வேண்டும். உன்னால் மாற்ற முடியும். நீ தேவனுடைய குமாரன் தானே என்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீ உன்னை நம்பு, நீதான் உன்னால் முடியும். மற்ற எதையும் பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இதுதான் நாத்திகம் என்று சொல்கிறோம். கடவுளை நம்ப மாட்டேன் என்று மறுக்கிறவர்கள், நாங்கள் தான் எல்லாம் செய்கிறோம் என்று சொல்கிறவர்கள், மனிதன்தான் எல்லாம் செய்கிறான் என்று சொல்கிறவர்களை தானே நாத்திகர் என்று அழைக்கிறோம். எனவே நாத்திகம் பேசுகிறான், நீ உன்னை நம்பு, நீ எதற்காக பசியோடு இருக்க வேண்டும்? அப்போது இயேசு பதில் சொன்னார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். சாத்தான் இயேசுவை தாக்கிய போது, தன்னுடைய வார்த்தைகளால் தாக்கிய போது, அவரை குழப்பிய போது அவர் தெளிவான பதில் ஒன்றை சொன்னார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் பிழைப்பது இல்லை, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார், என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். வேதாகமத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சூழ்நிலையிலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்பதை நாம் கவனித்தோம் என்றால்தான் தேவன் நம்மை எப்படி வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்தரத்தின் வழியாக 40 ஆண்டுகள் பயணம் செய்த போது அங்கே நடந்த, தினமும் காலையில் நடந்த ஓர் அற்புதத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. ஆனால் இந்த அற்புதத்தை அவர் ஏன் செய்தார் என்பதை பற்றி உபாகமத்தில் மோசையின் மூலமாக தேவன் ஒரு முக்கியமான கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். உபாகமம் 8:3. நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் வாழ்வது நம்மால் இல்லை, அவரால் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவர் ஓர் அற்புதத்தை செய்தார். வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னா பொழிந்தது. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அது பொழியவில்லை, அது இன்னும் ஆச்சரியமான ஒன்றாக இருந்தது. எல்லா நாட்களிலும் வருகிற அப்பம் அடுத்த நாளில், இந்த மன்னா என்கிற அப்பம் அடுத்த நாளில் கெட்டுப்போகும். ஆனால் ஓய்வு நாளில் அப்படி கெட்டு போகாமல் இருக்க தகுந்த விதத்தில் தேவன் ஏற்பாடுகளை செய்தார். நமக்கு என்ன புரிகிறது? நாம் வாழ்வது நம்மால் இல்லை, தேவனால் என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் இல்லை. நம்ம முயற்சி எடுக்க வேண்டும், எடுக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் தேவனே நம்முடைய அடிப்படைகளை தேவைகளை சந்திக்கிறார் என்பது எப்போதும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். உபாகம் 8:2 இரண்டாம் வசனத்தில் இவ்வாறு சொல்லியிருக்கிறது. உன் தேவநாயக கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. நீ தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பாயா நடக்க மாட்டாயா என்பதை அவர் தெரிந்து கொள்வதற்காக இல்லை, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு என்று இந்த வசனம் சொல்கிறது. கஷ்டமான சூழ்நிலை நமக்கு இருக்கிறதா? நாம் யார், நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக தேவன் இந்த சூழ்நிலை நமக்கு தந்திருக்கிறார். இந்த சூழ்நிலை தேவனை திட்டுகிறீர்களா? நம் இருதயம் தேவனோட செம்மையாக இருக்கவில்லை. என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று யோபு சொன்னது போல அவரை நம்ப நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்கள் இருதயம் தேவனோடு இருக்கிறது. நம் அடிப்படைகளை தேவைகளை நாம் சந்திக்கிற விதத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பது நாம் யாராக இருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நம் அடிப்படை தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் நம் மனதின் தேவைகளையும் சந்திக்கிறார். நம்முடைய மனதுக்கும் தேவை இருக்கிறது.
மற்றவர்கள் நம்மிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், உலகத்தை சுற்றி பார்க்கிறோம், எப்போது மற்றவர்கள் அன்பாக இருப்பதாக தெரிகிறது. ஒரு மனிதன் பணக்காரனாக இருந்தால் அவனை சுற்றிலும் ஏராளமான பேர் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த பணக்காரனிடத்தில் அன்பாக இருப்பது போல தெரிகிறது. அதிகாரி ஒருவன் இருக்கிறான் என்றால் அந்த அதிகாரியிடத்தில் மக்கள் அன்பாக இருப்பது போல் தெரிகிறது, முன்பெண் தெரியாத மக்கள் கூட அவர்களை மதிப்பதாக தெரிகிறது. இதையெல்லாம் பார்த்தபோது மனிதன் நினைக்கிறான், இந்த பணம், அதிகாரம், பதவி போன்றவற்றை நாம் அடைந்தால்தான் நமக்கு இந்த உலகத்தில் அன்பு கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறான். ஆனால் பல சமயங்களில் இது போன்ற பதவியில், அதிகாரத்தில், பணம் வைத்திருக்கிறவர்களிடத்தில் சுற்றி வருகிறவர்கள் இவர்கள் மேலே இருக்கிற பாசத்தினால் வருவதில்லை, தங்கள் மேல் இருக்கிற பாசத்தினால் தான் வருகிறார்கள். இவர்களாலே தங்களுக்கு என்ன ஆதாயம் என்பதை யோசித்து தான் இவர்களை சுற்றுகிறாரா என்று உண்மையிலே இவர்கள் மேலே அவர்களுக்கு பாசமில்லை. ஆனால் இந்த ஜனங்கள் இதை புரிந்து கொள்வதில்லை, ஏனோ நம்மேலே பாசத்தில் இவர்கள் சுற்றுகிறார்கள் என்று நினைத்து கொண்டு அப்படிப்பட்ட நிலையை காட்டிலும் இன்னும் மேலான நிலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் பணம், பதவி, அதிகாரம் போன்றவை கொடுக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அது நம்மை வளர்த்து கொள்வதற்கு அல்ல, பிறரை வளர்ப்பதற்காக தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவுகள். என்றைக்கு நாம் இதை உணர்ந்து கொள்கிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் இருக்கும். எனவே ஆளுகை, பதவி, பணம் போன்றவற்றை மனிதன் நாடுகிறான். இங்கேயும் கூட சாத்தான் இயேசு எப்படி சோதிக்கிறான் என்பதை பாருங்கள். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். லூக்கா 4:5-6-7 வசனங்கள். சாத்தன் என்ன சொல்கிறான்? உலகத்தின் மகிமையை காட்டுகிறான். இன்றைக்கு மக்கள் அதைத்தானே விரும்புகிறார்கள். பணம் இருந்தால் மக்கள் நம்மை பின்பற்றுவார்கள், நமக்கு பின்னாலே வருவார்கள். அதிகாரம் இருந்தால் மக்கள் நமக்கு பின்னாக வருவார்கள். பதவி இருந்தால் மக்கள் நமக்கு பின்னாக வருவார்கள் என்று மனிதன் விரும்புகிறான் அல்லவா? அதை காட்டுகிறான். இயேசு இடத்தில் காட்டி உலகத்தின் மகிமையெல்லாம் காண்பித்து, இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன், நீ என்னை பணிந்துகொள் என்று சொல்கிறான். மறுபடியும் தவறான ஒரு வழியை காட்டுகிறான். முதலில் நீ உன்னை நம்பு என்று சொன்னான், இப்போது நீ என்னை நம்பு என்று சொல்கிறான். உன்னை நம்ப தயாராக இல்லை, பரவாயில்லை, நீ என்னை நம்பு, நான் உன்னை உயர்த்துகிறேன். பொய் தேவ வணக்கத்தை, தவறான தேவ வணக்கத்தை அநேகருடைய உள்ளங்களிலே விதைத்து அதை பரவ செய்து வருகிறான். சாத்தானே நம்பினால் எல்லாம் கிடைக்கும் என்பது போல தெரிகிறது. ஏன் அவன் அப்படி சொல்கிறான்? இவ்வுலகம் தனக்கு சொந்தம் என்று சாத்தான் கூறுகிறான். ஏனென்றால் ஆதாம் இந்த உலகத்தை சாத்தானிடம் இழந்து விட்டான். ஆதாமே இந்த உலகத்தின் அதிபதியாக தேவன் வைத்திருந்தார். நீ எல்லாவற்றையும் ஆண்டுகொள் என்று சொன்னார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்த போது தங்களுடைய ஆளுகையை சாத்தானிடத்தில் இழந்து விட்டார்கள். இப்போது நான் இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தை நான் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், இந்த உலகத்தை நீர் வெல்லுவதற்காக வந்திருந்தீர் என்றால் ஏன் நீர் கஷ்டப்பட வேண்டும், என்னை வணங்கு போதும், எந்த கஷ்டமும் நீ அடைய வேண்டாம், என்னை பின்பற்றுவா, நான் உனக்கு இந்த உலகத்தை தருகிறேன் என்று இயேசுவிடத்தில் அவன் பேசுகிறான். அதே போல்தான் இன்றைக்கும் நம்மிடத்தில் பேசுகிறான். ஆனால் அவர் அதற்காக வந்தவர் இல்லையே. எதிரிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுகிறவரை போற்றி பாடப்படும் பாடல் தான் ஓசனா பாடல். ஓசனா பாடுகிறார்கள் என்றால் எப்போது பாடுவார்கள்? எதிரிகளிலிருந்து, எதிரிகளின் கையிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று முதலிலே பாடினார்கள். சங்கீதம் 118 அதை பார்க்கிறோம். ஆனால் பின்னால் பிறகு எப்போது பாடினார்கள் என்றால் விடுவிக்கிறவர் ஒரு வருகிறார் என்பதை அறிந்த மாத்திரத்திலே அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். அப்படித்தான் இயேசுவானவர் எருசலேமுக்கு பவனி வந்தபோது ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி சிறுவர்களும் கூட அவர் துதித்து பாடியதாக நாம் பார்க்கிறோம். அவர் வெற்றியை நமக்கு தரப்போகிறவர். அதனால் அவர் வெற்றி அடைய வேண்டியது அவசியமாக இருந்தது. நாம் வெற்றி அடைவதற்கு அவரை பின்பற்றி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிசாசின் கிரியைகளை நியாயந்தீர்க்கவும் அழிக்கவுமே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். 1 John 3:8 அவர் வாசிக்கிறோம், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எபிரேயர் 2:14. இயேசுவை இம்மானுவேல் என்று சொல்கிறோம் என்றால் அவர் சரீரப்பிரகாரமாக நம்மோடு இருந்தார் என்பது மாத்திரம் இல்லை, அவர் உண்மையிலேயே நம்முடைய தன்மையுடையவராக அவர் மாறினார். பிசாசை அழிப்பதற்கு நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடைய ஒரு மனிதனாக அவர் மாற வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்படி மாறினார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை
தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படியானார் என்று எபிரேயர் 2:14 கூறுகிறது. அதற்கு அடிப்படையாக இங்கே உம்முடைய தேவைகளை நான் சந்திக்கிறேன் என்று சாத்தான் சொன்னபோது அவனுக்கு கீழ்ப்படிய மறுத்தார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவருக்கு மாத்திரம்தான் நான் ஆராதனை செலுத்துவேன், உன்னை நான் பணிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி மறுபடியும் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பிக்கிறார். உபாகமம் 6:13, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக என்று அதில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சாத்தானை பார்த்து அப்பாலே போ என்று துரத்துகிறார். ஏனென்றால் நமக்கு பதவி வேண்டும், அதிகாரம் வேண்டும், பணம் வேண்டுமென்றால் அதை முறைகேடான வழியிலே நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. என்னை நம்பி நான் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. பிசாசை நம்பி நாம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. சங்கீதம் 2:8 சொல்கிறது, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று தேவன் இயேசுவிடம் சொல்கிறதாக ஒரு வசனம் நமக்கு வருகிறது. அது இயேசு என்னும் நேசகுமாரனுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் கூட உரிய ஒரு வாக்கு தத்தம்தான். நாம் ஆள ஆசைப்பட்டால், அவரிடத்தில் கேட்டால் அவர் நிச்சயம் தருவார். ஆனால் அவர் தரும்போது நீங்கள் செய்கிற ஆளுகை உங்களுக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக இருக்கும். இயேசு இந்த பூமிக்கு மனிதராக வந்தபோது மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். அதாவது பணிவிடை பெற்றுக்கொள்வதற்காக வரவில்லை, பணிவிடை செய்வதற்காக வந்தார். பணிவிடை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அதிகாரத்தையும் பணத்தையும் பதவியையும் நீங்கள் விரும்பினால் வாழ்க்கையில் தோற்றுப்போவீர்கள். பணிவிடை செய்வதற்காக இந்த அதிகாரத்தையும் பதவியையும் பணத்தையும் மற்ற எல்லா ஞானத்தையும் நீங்கள் விரும்பினால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியடைவீர்கள். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி, என்னை கேளும், அப்போது உனக்கு நான் வெற்றியெல்லாம் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய சரீர தேவைகள், நம்முடைய மனதின் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆத்ம தேவைகளையும் சந்திக்கிறார். நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் உணரும்போது தான் தன்னிலை உணர்தல் என்று நான் அழைக்கிறோம். நான் எதற்காக படைக்கப்பட்டேன்? நான் எதை சாதிக்க வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய விருப்பம் ஒருவேளை தவறானதாக இருந்து விடலாம். நீங்கள் மற்றவர்களை பார்த்து அவரை போலாக வேண்டும், இவரை போலாக வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து முயற்சி எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்கள் என்பது உங்கள் தேவனுக்குத்தான் சரியாக தெரியும். அவரை நீங்கள் நம்பி சார்ந்து இருந்தால் அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படி தேவன் உங்களை அழைப்பார். அந்த பாதையில் நீங்கள் செல்ல தீர்மானிக்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமானதாக மாறும். இங்கே சாத்தான் தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள விடாமல் தடுக்கிற இன்னொரு முயற்சி எடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இங்கே இருந்து தாள குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். முதலிலே உன்னை நம்பு என்றான், பிறகு என்னை நம்பு என்றான், மூன்றாவதாக நீ தேவனை நம்பு என்று சொல்கிறான். இதில் தவறு என்ன இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். இங்கே தான் தேவனை புரிந்து கொள்ள வேண்டியது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நீ தேவனை நம்பு, ஆனால் உன் இஷ்டப்படி அவரை நம்பு என்று சொல்கிறான். என் இஷ்டப்படி அவரை நம்புவதல்ல, அவருடைய இஷ்டப்படி அவரை நம்புவது தான் உண்மையிலே தேவனை நம்புவதாகும். அவரது தான் உண்மையிலே தேவனை தொழுது கொள்வதாகும். நான் என்னை தொழவில்லை, பிசாசையும் தொழவில்லை, ஆனால் தேவனைத்தான் தொழுது கொள்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் தூக்கி எறிந்துவிட்டு அவருடைய விருப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தண்ணீரில் அடக்கம் பண்ணப்பட்ட போது நாம் செத்தவர்களாக அடக்கம் பண்ணப்படுகிறோம் அல்லவா? உயிரோடு எழும்பிய பிறகு நம் இஷ்டப்படி வாழ்வதற்கல்ல, அவர் இஷ்டப்படி வாழ்வதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார். வாழ்நாள் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார். சாத்தான் இயேசு இடத்துல, நீ தேவனை நம்பு, மேலே இருந்து குதி, அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உம்மை காப்பாற்றிக் கொள்வார் என்றீங்க. தேவனை நம்பத்தான் சொல்கிறான், மேலே இருந்து குதி, தேவன் ஆளை அனுப்புவார் என்று சொல்லி இயேசு என்ன பதில் சொன்னார்? அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். லூக்கா 4:12. இந்த வசனத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சாத்தான் சொல்கிறான்,
நீ மேலே இருந்து குதி, உன்னை காக்கும்படி தேவன் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொன்னார். வசனம் எப்படி சொல்கிறது என்று பாருங்கள். சங்கீதம் 91:11, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நீ ஒரு பாதையில் நடந்து செல்கிறாய், அந்த பாதையில் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். நீ அறியாத எதிர்பாராத ஆபத்துகள் அந்த பாதையில் இருக்கும் என்றால் தூதர்கள் உன்னை பத்திரமாக நடத்தி செல்வார்கள், காப்பாற்றுவார்கள். ஆனால் தேவாலயத்து உப்பரிகளிலிருந்து கீழே குதிப்பது பாதையா? நிச்சயமாக அது பாதையில்லை. பாதையில் செல்லும்போது தான் பாதுகாப்பதாக தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறாரே என்றே. நான் மலையிலிருந்து கீழே குதிக்கப் போகிறேன், கட்டடத்திலிருந்து கீழே குதிக்கப் போகிறேன், தூதர்களை அனுப்பி என்னை காப்பாற்றிக் கொள்ளும் என்று நாம் சொல்ல முடியாது. எனவே நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை முறையாக செய்ய வேண்டும். அதே சமயத்தில் நாம் தேவனையும் நம்பியிருக்க வேண்டும். உன் பாதம் கல்லில் இடாராதபடிக்கு அவர்களை தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது உண்மைதான். சங்கீதம் 91:12. ஆனால் அது இவையெல்லாம் நம்முடைய பாதையிலே நாம் நடக்கும்போது, நமக்காக போடப்பட்டிருக்கிற வழியிலே நாம் நடந்து செல்லும்போது இந்த பாதுகாப்பு இருக்கும். சில சமயங்களில் தேவன் நமக்காக செய்திருக்கிற ஏற்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் தேவன் பார்த்து கொள்வார் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. தேவன் நமக்காக என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அந்த ஏற்பாட்டின்படி நடக்க வேண்டும். மிச்சத்தை தேவன் பார்த்து கொள்கிறார். அப்போது ஆண்டவரின் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாக என்று சொன்னார் அல்லவா? அதுவும் கூட பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் தான். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்று உபாகம் 6:16 மோசேயை குறிப்பிடுகிறார். இந்த சம்பவத்தை யாத்திராம் 17 நாம் வாசிக்கிறோம். ரெவிதீம் என்கிற இடத்திற்கு வருகிறார்கள். ரெவிதீம் அனாந்தரத்தில் ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். இங்கே தான் இந்த பரீட்சை வருகிறது. இதில் என்ன பிரச்சனை? குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் தர வேண்டும் என்று கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? குடிப்பதற்கு தண்ணீர் தர வேண்டும், எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. வாதாடியது தான் அங்கே பிரச்சனை. தேவனுடைய சமூகத்தில் முழங்கற்படிக்கிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் தாரும் என்று கேட்டிருந்தால் அது அவரை நம்புவதாகும். ஆனால் வாதாடினால் அவரை குறை சொல்வதாக மாறிவிடுகிறது. கர்த்தரால் உங்களுக்கு இந்த உதவிகளை செய்ய முடியாதா, ஏன் நீங்கள் அவரை பரீட்சை பார்க்கிறீர்கள் என்று அவர் அங்கே கேட்கிறார். 17:7 அவர் சொல்கிறார், இஸ்ரேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரையா இல்லையா என்று பார்க்கும்படி. இங்கே தான் நமக்கு விளக்கம் தெரிகிறது. கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். யாத்திராகம் 17:7. மாசா என்றால் பரீட்சை என்ற அர்த்தம், மேரிபா என்றால் வாக்குவாதம் என்ற அர்த்தம். வாதாடினார்கள், தண்ணீர் கேட்டார்கள். எதற்காக கேட்டார்களாம்? கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று பார்த்து கொள்வதற்காக. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அப்படி பரீட்சை பார்க்கிறீர்களா? ஆண்டவரே கேட்கிறீர்களா? உங்களை நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், ஞானஸ்நானத்தின் மூலமாக உங்களோட உடன்படிக்கையை செய்து கொண்ட ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். என்ன சூழ்நிலை நேரிட்டாலும், உங்கள் கண் எதிரே சாப்பாடு இல்லை, தண்ணீர் இல்லை என்கிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட நீங்கள் கர்த்தரை பரீட்சை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவானவர் அதைத்தான் சொல்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காட்டவும், அவருடைய உண்மை குணத்தை நமக்கும் பார்த்து கொண்டிருக்கும் சர்வலோக ஜீவிகளுக்கும் வெளிப்படுத்தவுமே இயேசு வந்தார் என்று நம்முடைய பாடப்புத்தகம் தெளிவாக குறிப்பிடுகிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசு காட்ட வந்தார். அதே வேலை தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய பேச்சிலும் செயலிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். இயேசுவில் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதும் உலகம் ரட்சிக்கப்படுவதற்கான வழி பிறக்க வேண்டியதும் இருந்தது. என உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவில் நிறைவேறுகின்றன என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் இயேசுவை பின்பற்றலாம், இயேசுவை நம்பலாம். 3 சோதனைகளிலும் இயேசுவானவர் சாத்தானை ஜெயித்தார். இயேசுவானவருக்கு இந்த 3 சோதனைகள் தான் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது தவறானது. அதுபோல் நமக்கும் கூட தேவன் ஒரு 3 சோதனைகளை கொடுத்து நான் ஜெயித்து விட்டால் அதுக்கு பிரச்சனையே இல்லை என்கிற சூழ்நிலை இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் வேதாகமும் அப்படி சொல்லவில்லை. அவர் காட்டில் இருந்த 40 நாட்களும் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று வசனம் வருகிறது. இங்கே 3 சோதனைகள் இந்த 40 நாளுக்கு பிறகு வருகிறது. அதற்கு பிறகு வசனம் இவ்வாறு சொல்கிறது, பிசாசானவன் சோதனையை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அப்படியெல்லாம் என்ன அர்த்தம்? மறுபடியும் அவரை சோதித்தான்.
ஆனால் எவ்வளவோ சோதித்த போதிலும் கூட அவரால் தைரியமாக ஒன்று சொல்ல முடிந்தது, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்லத்தக்கவன் யார் என்று ஒரு முறை கேள்வி கேட்கிறார். அவர் நம்பியது போல, அவர் தம்முடைய பிதாவை நம்பியது போல நாமும் தேவனை நம்பினால் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறலாம். ஆனாலும் அதில்தான் நமக்கு போராட்டம் இருக்கிறது. பல சமயங்களில் நம்முடைய மனம் நம்ப மறுகிறது. நான் தானே எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தூண்டுகிறது, அல்லது வேறு யாராவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தூண்டுகிறது, அல்லது தேவனை தவறான பார்வையிலே பார்த்து தேவன் நமக்கு செய்வார் என்று நம்ப தூண்டுகிறது. அந்த தவறான நம்பிக்கைகள் அனைத்தையும் நாம் விட்டுவிட்டு தேவன் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிற பிள்ளைகளாக நாம் மாறினால் எவ்வளோ நன்றாக இருக்கும். ஜிப்சி ஸ்மித் என்ற ஒரு ஊழியக்காரன் இருந்தார். இவரும் இவருடைய சகோதரர்கள் இருவரும், இவருடைய அப்பாவும் ஒரு வண்டியிலே குடியிருந்து ஏழ்மையான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்றைய தினம் அடுத்த நாள் சாப்பாட்டிற்கு அவருடைய வீட்டில் ஒன்றுமில்லை. இவருடைய அம்மா இறந்து போனார்கள், அப்பாவும் சகோதரர்களும் தான். சாப்பாட்டிற்கு வழி இல்லையே என்ற ஏக்கத்தோடு அந்த பிள்ளைகள் அப்பா நாளைக்கு சாப்பாட்டிற்கு என்ன செய்வது என்று கேட்டார்கள். மதுரையில் அவர் வாசிக்கக்கூடிய ஃபிடில் வாத்தியம் தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முந்தின நாட்களில் மதுபான விடுதிகளுக்கு சென்று அங்கே ஃபிடல் இசை வாசித்து பாட்டு பாடுவார். அப்படி தான் அவருடைய சம்பாத்தியம் இருந்தது. இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த தொழிலை அவர் விட்டுவிடுகிறார். இப்போது நினைத்தாலும் அவர் ஃபிடலை எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது ஒரு மதுபான விடுதியில் அவர் பாட்டு பாடி அடுத்த நாள் தேவைக்கான பணத்தோடு அவர் வந்துவிடலாம். ஆனால் அவருக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. ஒன்றே ஒன்றே தான் செய்ய முடியும். முழங்கால் படியிட்டார். ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் சாப்பாடு வேண்டும். நான் மறுபடியும் மதுபான விடுதிகளுக்கு நான் செல்லப்போவது இல்லை. எனக்கு எப்படி நீர் சாப்பாடு கொடுக்கப் போகிறீர் என்பது தெரியவில்லை என்று ஜெபித்தார். ஜெபித்த பிறகு எழுந்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, வாங்கள் நாம் ஒரு பாட்டு பாடுவோம் என்று ஒரு பாட்டு பாடினார்கள். இன் சம் வே ஆர் தி அதர் த லார்ட் வில் ப்ரொவைட். அந்த பாட்டு இவர் தான் துவங்குகிறது. ஏதோ ஒரு வழியில் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இட் மே நாட் பி மை வே, இட் மே நாட் பி தை வே. அது என்னுடைய வழியாக இல்லாமல் இருக்கலாம், உன்னுடைய வழியாக இல்லாமல் இருக்கலாம். அண்ட் ஏட் இன் இஸ் ஓன் வே த லார்ட் வில் ப்ரொவைட். அவருக்கு சொந்தமான வழியில் நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். பல சமயங்கள் நாம் திட்டமிடுகிறோம், இப்படித்தான் நடக்க வேண்டும், அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நாம் திட்டமிடுகிறோம். ஆனால் தேவன் தமக்கு சித்தமான வழியிலே நம்மளுக்கு தேவன் நன்மைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார். தென் வி வில் ட்ரஸ்ட் இன் த லார்ட் அண்ட் ஹீ வில் ப்ரொவைட். நாங்கள் கர்த்தரை நம்புவோம், அவர் நம் தேவைகளை சந்திப்பார். எஸ் வி வில் ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஆம், நாம் கர்த்தரை நம்புவோம், அண்ட் ஹீ வில் ப்ரொவைட் என்று பாட்டு பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருந்த கேரவானுடைய கதை, அந்த வண்டியுடைய கதவு தட்டப்பட்டது. திறந்து வெளியே வந்தால் மிஸ்டர் சைக்ஸ் என்கிற ஒரு மிஷினரி அங்கே வெளியே நின்று கொண்டிருந்தார். பிரதர் கோர்னேலியஸ், நான் உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன். தேவன் நல்லவர். தேவன் உங்கள் தேவைகளை எப்படி சந்திப்பார் என்பதை சொல்வதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன். அது நிச்சயமாக உங்களுடைய வழி இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வழியும் இல்லை. தேவன் தமக்கே உரித்தான ஒரு வழியிலே உங்கள் தேவைகளை சந்திக்க தீர்மானித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு கடையின் பெயரை சொன்னார். நீங்கள் அங்கே போங்கள், உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன, அதை எடுத்து வாருங்கள் என்று அவர் சொன்னார். அவர் சின்ன ஒரு வீல்பாரோ, ஒரு சின்ன வண்டியை அவர் தள்ளி கொண்டு போய் ஜாமான்களை எல்லாம் ஏற்றி கொண்டு வர வேண்டியிருந்தது. அவ்வளவு பொருட்கள் அவர்களுக்காக அந்த கடையில் ஆயத்தமாக இருந்தன. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஏதோ ஒரு விதத்தில் எப்படி என்று தெரியாது, நம்முடைய தேவைகளையெல்லாம் அவர் சந்திப்பார். அடிப்படை தேவைகளை சந்திப்பார், மனதின் தேவைகளை சந்திப்பார், ஆத்தும தேவைகளையும் சந்திப்பார். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட இயேசு எந்த பாதையில் சென்றாரோ அந்த பாதையில், அவரை முற்றுமாக நம்புகிற பாதையில், அவருடைய வசனங்களை முற்றுமாக நம்புகிற பாதையில் நீங்கள் செல்ல தீர்மானித்தால், நீங்கள் பிள்ளைத்தாய்ச்சியாக இருந்தாலும், கர்ப்பவதியாக இருந்தாலும், சப்பானியாக இருந்தாலும், கண் தெரியாதவராக இருந்தாலும், நீங்கள் இடறாமல் செமையான வழியில் நடப்பது போல நடக்கலாம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறவர்களாக இருந்தாலும், உங்களுடைய வழி எளிதான வழியாக இருக்கும்.
எங்கள் நலப்பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் மீண்டும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் செல்ல வேண்டிய வழி எது என்பதை காட்டுவதற்கு அந்த வழியிலே நீர் எங்களுக்கு முன்னராக சென்றிருக்கிறீர் ஆண்டவரே. அது உமக்கு தேவையில்லாத ஒன்று. நீர் அப்படி கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாவிகள் அனைவரையும் அழித்து போட்டுவிட்டு வேறே ஒரு உலகத்தை நீர் உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் நீர் எங்களுக்கு உரிமை கொடுத்ததுனாலே அந்த உரிமையை பயன்படுத்தி மனிதன் தவறு செய்யும்போது உரிமையை மதிக்கிற ஆண்டவர் என்னிடத்தில் வா என்று அன்பை காட்டி எங்களை ஈர்க்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன்.